உங்கள் ஐயா வந்து நிற்க சொல்லு தில்லோட, நாங்களும் அவரை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு மோடியை கலாய்ச்சி விட்டதெல்லாம் பார்த்தோம். அதுவும் போஸ்ட் அடித்து வீதி வீதியாக ராமேஸ்வரத்தில் ஒட்டி எங்கே போனாலும் இந்த கும்பல் அசிங்கப்பட்டுச்சு. முத நாள் ஏதோ புண்ணிய பூமி ராமேஸ்வரம் இங்கே எல்லாம் நிப்பாட்டினோம்னா மோடி போகிற போக்கில் ஜெயிச்சுருவார் நாங்கள் நம்பி ஓகே சொன்னோம். இப்போ பாரு, ஒரு இந்து மண்ணில் ஒரு இந்து கட்சியை ஒரு வயலு சீண்டலை, என்னையா தமிழ்நாடு இது அப்படின்னு காண்டாயிருக்காரு நம்ம ஐயா அமித்ஷா. அதிமுக ஊழல் ஃபைல வெளியிடுவேன், நான் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் பார்க்க மாட்டேன், நான் நேர்மையானவன், நான் பிஜேபி தலைவர் தாங்க, ஆனால் பிஜேபியில் ஏமா இது பண்ணாலும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் கைதட்டுறேன். லாபமோ நஷ்டமோ நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது நம்மோட போட்டோம், இவனுங்களை தூக்கி சமக்க வேணாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதை அப்படியே கொண்டு போய் எடப்பாடி பேசியிருக்காரு, நாம் கூட்டணியில் இருக்கணுமா வேணாமான்றத நீங்கள் எடுக்கிற முடிவு தான் என்ன தீர்மானிக்கும், போயிட்டே இருங்க, அப்புறம் நாங்கள் எங்கே முடிவு எடுக்க வேண்டி வரும்னு மிரட்டிருக்காரு. நீ ஊழல் ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மாவட்டந்தோறும் 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்க, எங்கள் பங்கு எங்கேயா அப்படின்னு அமித்ஷா கோச்சிருக்காராம். அது ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்காங்க. வணக்கம் தோழர்களே, வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, வீடு மாத்திரம் ஒரு நாள் சமூக வலைத்தளத்துக்கு வரல, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நடந்திருக்கு. அண்ணாமலை மண்டையில் மண்ணலி போட்டிருக்கிறாங்க, அவர் தானங்க என் மண் என் மக்கள்னாரு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு மண்டை நிறைய மண்ணலி போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதிரடியாக கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டுன்னு கிளம்பி ஓடி இருக்காரு டெல்லிக்கு, பின்னங்காலு பெடரில் அடிக்க ஓடி இருக்காரு, கூட்டத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு ஓடி இருக்கிறாரு. இதுக்கா எடப்பாடியார் போனை போட்டு கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ஆள் தலைவனாக இருக்கிற வரைக்கும் எங்கள் கட்சி தொண்டைங்க ஓட்டே போட மாட்டானுங்கன்னு ஒரு போடு போட்டிருக்காரு, குண்டை தூக்கி வீசியிருக்காரு, முடிச்சிட்டாரு, அவ்வளோதான். நீங்கள் நடந்து கிழிச்சதெல்லாம் போதும், வாங்க முதல்ல எப்படி ஒரு தலைவர் இருக்குன்னு தெரிய வேணாம், சீமா மாதிரியே இருந்தால் எப்படி அப்படின்னு கடுப்பாக இருக்கிறாரு அமித்ஷா. அதுக்கப்புறம் இதை விட கடுப்பாகி காண்டாகி, நான் தலைவராக இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே 4 சீட்டு ஜெயிக்கணுயா, நான் போய் இப்படி இது பண்ணுறேன்னு அடித்து கூப்பிட்டுருக்காரு நட்டா. இதுதான் நடந்திருக்குங்க. நம்ம வேற லேட்டாக பார்த்துட்டோமா, சரி லேட்டஸ்ட்டாக ஒன்று போட்டு விட்டுருவோம் அப்படின்னு வந்தாச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, போரடியிலெல்லாம் புடனடி வாங்குறார், தொடக்க நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அடிதான். முத நாள் என்ன நடந்துச்சு, போஸ்ட் ஒட்டி கலாச்சி விட்டாங்க நம்ம ஆளுங்க. உங்கள் ஐயா வந்து நிற்க சொல்லு தில்லோட, நாங்களும் அவரை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு மோடியை கலாய்ச்சி விட்டதெல்லாம் பார்த்தோம். அதுவும் போஸ்ட் அடித்து வீதி வீதியாக ராமேஸ்வரத்தில் ஒட்டி எங்கே போனாலும் இந்த கும்பல் அசிங்கப்பட்டுச்சு. முத நாள் மேடையிலேயாச்சும் நிம்மதியாக இருந்துச்சுங்களா, மேடையில் ஏறி போய் எல்லா தலைவர்களும் உட்கார, அண்ணாமலை கூட உட்கார, கரெக்டாக இந்த பாத யாத்திரை குறித்து ஒரு காணொளி தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒரு வீடியோ, அதை போட்டால் மொத்தமாக வேலை செய்யலைங்க. சவுண்டு வந்தால் படம் வரல, பெரிய அக்க போறா போயிருக்கு. கடைசியில் மேடையிலேருந்து சொன்னார், எப்பா ஏய் என்னப்பா வீடியோ வந்தால் ஆடியோ வர மாட்டேங்குது, ஆடியோ வந்தால் வீடியோ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல கூட்டமே கல்லுன்னு சிரிச்சிச்சான். ஏன் தெரியுமா, அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் ட்ரெண்டாக இருந்தது என் வீடியோ என் ஆடியோ அப்படின்றது. அப்போ மேடையிலே அசிங்கப்பட்டாச்சா, இதை விட இன்னொரு அசிங்கமும் நடந்துச்சு. மேடையில் அமித்ஷா பேசுகிறாரு, 5-6 பேர் கூட கிடையாது மேடையில் இருந்தவங்க தவிர ஆளே கிடையாது, மொத்த சேரும் காலியாக கிடச்சி பார்க்கறதுக்கு நாதி இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. கடைசியில் பேசின அமித்ஷா சேரை பார்த்து பேசிட்டு போயிருக்காரு, ஆள் இல்லாமல் பேசிட்டு நொந்து போய் போயிருக்காரு. அன்னைக்கே அவருக்கு கடுப்பு, நாளையா நினச்சிட்டு இருக்கேன் நீ எல்லாம் தலைவன், நான் அறுத்து தள்ளிடுவேன் கொண்டு வந்து அவரை நிறுத்துன்ற, ஏதோ புண்ணிய பூமி ராமேஸ்வரம் இங்கே எல்லாம் நிப்பாட்டினோம்னா மோடி போகிற போக்கில் ஜெயிச்சுருவார் நாங்கள் நம்பி ஓகே சொன்னோம். இப்போ பாரு, ஒரு இந்து மண்ணில் ஒரு இந்து கட்சியை ஒரு வயலு சீண்டலை, என்னையா தமிழ்நாடு இது அப்படின்னு காண்டாயிருக்காரு நம்ம ஐயா அமித்ஷா. சரி, அவர் தான் காண்டாகிறாரு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்குது, போகிற இடத்துல கவுதியில் மக்கள் கடுப்பாயி இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்கிறாத, என்ன உங்கள் ஒன்னே வர்றாருன்னு பஸ்ஸை பூரா நிப்பாட்டுறீங்க, பஸ்ஸை பூரா நிப்பாட்டி 2 மணி நேரம் எங்களை தெருவில் வெயில் அலைய விட்டுருக்கீங்க அப்படின்னு மக்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இன்னும் கடுப்பாயிருச்சு மேலிடத்திற்கு தலைமைக்கு. அதுக்கப்புறம் போன இடம் வந்தடெல்லாம் புடலையில் அடி வாங்கினது, போஸ்டர் அடி வாங்கினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியா இந்த பக்கம் வந்தா பர்ச களவாண்டாங்க, ஒரு நடைபாதைய கண்ணியமா கெத்தா எங்க அண்ணனை நடக்க விட மாட்டாங்களே அப்படின்னு பாஜக அலறிக்கிட்டு இருக்க மேலிடம் பார்த்துச்சு, இந்த பயல தொடர்ந்து நடக்க விட்டா
இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானத்தையும் வாங்கிடுவாப்புல. பேசாமல் கூப்பிட்டுக்கிட்டு அறிவுரை சொல்லி பொத்துனாப்பில் போயிட்டு பொத்துனாப்பில் வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பவும்னு அமித்ஷா டென்ஷனில் கூப்பிட்டுருக்காரு. இப்படி அவர் மேலே போகிறது முதல் தடவை கிடையாது, பல தடவை எனத்தவாது உளர்றது கூப்பிட்டு அடிப்பானுங்க, வாங்கிக்கிட்டு ரெண்டு நாளைக்கு அமைதியாக இருப்பார். அப்புறம் எனத்தவாது பிட்டு போடுறது, எனத்தவாது பேட்டி கொடுக்குறது, கூப்பிட்டு அடிப்பாங்க, திரும்ப வந்து ரெண்டு நாளைக்கு கம்முன்ருப்பார், அப்புறம் திரும்ப பேச ஆரம்பிச்சு. இது அவருடைய அரசியலில் வழக்கமப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உச்சபட்சமாக போனது என்ன அப்படின்னா, ஓவராக பேச ஆரம்பித்தார் அதிமுக. அதிமுக ஊழல் ஃபைல வெளியிடுவேன், நான் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் பார்க்க மாட்டேன், நான் நேர்மையானவன். ஷோப்பா உன் நேர்மையிலாம் மழை பெய்ய, ஏயா நீ நேர்மையானவன் தானே, இந்தியாவிலேயே அதிகமான ஊழல் செஞ்சது யாரு, உங்கள் கட்சி ஆட்கள் தானே, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மொத்த ஃபைலையும் வெளியிட்டிருக்கணும்ல. நான் பிஜேபி தலைவர் தாங்க, ஆனால் பிஜேபியில் ஏமா இது பண்ணாலும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் கைதட்டுறேன்யா, நான் கைதட்டுறேன், உங்கள் கூட நான் பிரச்சாரத்துக்கு வரேன். பிஜேபி ஊழலே இல்லாத யோகிய கட்சியாகவும் அது புனித கட்சியாகவும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு கூட்டணி கட்சியாக இவங்களினால் ஓட்டை செட் பண்ணி கொடுக்குற அதிமுகவை கேவலப்படுத்திச்சு இந்த கூட்டம். அதனால தான் எடப்பாடியார் என்ன பண்ணார், இடைத்தேர்தலில் மொத்தமாக முடிச்சு விட்டார். இவங்க கட்சி சின்னம் இல்லை, கட்சி கொடி இல்லை, கட்சி பேர் இல்லை, கூட்டணி பேரவே மாற்றி போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டார் அவர். அதுலேயே கடுப்பாகி தான் கூப்பிட்டாரு அமித்ஷா, யோ ஒரு கூட்டணி கட்சி நம்ம அடையாளமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்கள நம்மளை கேரே பண்ணலை, நம்மளை மனுஷனாக கூட மதிக்கலை, என்னையா நடக்குதாங்க, கூட்டணி கட்சினா கூட்டமாக இருக்கும் ஒட்டி உறவாடணும்யா அப்படின்னு அடித்து சொல்லி விட்டாங்க போல இருக்கு. ரெண்டு நாளைக்கு வாய மூடிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் திரும்பியும் அடிச்சுக்கிட்டு மாட்டாங்க. ஜெயலலிதாவை பேசினார், எம்ஜிஆரோ பேசினார், எல்லாத்தையும் பேசி சிக்கி சீரழிஞ்சாரு. அப்புறமும் கூப்பிட்டு உட்கார வச்சு அஞ்சு மணி நேரம் பேசி மண்டையில் தட்டி அனுப்புனாங்க, அதுக்கப்புறமும் திருந்தலைன்னு வச்சுக்கோங்க. இப்பையும் கடுமையான லடாய் ஓடிட்டு இருக்கு, சண்டை ஓடிட்டு இருக்கு. அதுலயும் எங்க ஊர் அண்ணே செல்லூர் ராசு அவர் வாட்டுக்கு வெள்ளந்தியா இருப்பாரு. என்ன பண்ணிவிட்டாரு, தண்ணியில தண்ணியை பாதுகாக்கணுன்ற ஆர்வத்துல தெர்மாகோலை போட்டு விட்டாரு. அதுலேருந்து அவரை தெர்மாகோல் செல்லூர் ராஜு அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. அது என்னமோ பிஜேபிக்காரங்க அறிவாளிகள் மாதிரியும், உங்களுக்கு அவர் பரவாயில்லதே ஏதோ தண்ணியை காப்பாற்றணும்னு நினச்சாரே. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் நீ ஒரு கத்துக்குட்டின்னு சொன்னதுக்கு பதில் சொல்கிறாப்புல அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஹே அரசியலில் விஞ்ஞானின்னு நினச்சிக்கிட்டு திரியிற ஒன்று மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பதில் சொன்னேன்னா என்னுடைய மரியாதை தான் குறையும், என்னுடைய தரம் தான் குறையும் அப்படின்னு ஒரு பதில். அவர் ஐயோ நீ எல்லாம் கத்துக்குட்டி, கட்சியில் சேர்ந்த உடனே உன்னை தலைவனாகியிருக்காங்க, நாங்களாம் 40 வருஷம் அரசியலில் நின்று படிப்படியாக மேலே வந்தவங்க, உன்னை விட அரசியல் எங்களுக்கு தெரியும், எங்ககிட்டலாம் காமிச்சுக்கிறாங்க உன் வேலையை அப்படின்னு அவர் திரும்ப பதில் சொல்ல ஆளுக்கால் அடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஜெயக்குமார் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பொன்னையன் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து கேபி முனுசாமி அடிக்கிறாரு, ஆளுக்கால் அடி கடுப்பில் காண்டாகி வச்சு சாத்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டாங்க, கடுப்பாயிட்டு எடப்பாடியார் என்ன பண்ணுறாரு, இப்படியே விட்டாந்தாலும் அடங்க மாட்டான் அப்படின்னு நேரடியாக அமித்ஷாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இப்படியே நீண்டா நீங்களும் நாங்களும் கூட்டணியாக இருக்கிறத பற்றி யோசிக்க வேண்டி வரும், அமித்ஷா தலையில் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தேமுதிக பிரேமலதா அவர்கள் நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சாங்க. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இல்லைப்பா, நாங்கள் இன்னும் கூட்டணியிலே இல்லை, நாங்கள் டிசைட் பண்ணலை அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஏன்னா இவங்களோட இருந்தால் வர்ற 4 ஓட்டு இதாக போயிடும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பயம். அதுக்கு அடுத்த வாரமே என்ன ஆகி போச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இல்லை, அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிட்டார். என்ன ஆகி போச்சுன்னா, கூட்டணியில் ஒரு ஒருத்தராக கலந்து போக ஆரம்பிச்சிட்டார். இதை கொஞ்சம் கூட மண்டையில் வாங்கிக்காம அதிமுகவை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது, வலுவான வாக்கு எண்ணிக்கை இருக்கிற ஒரு மாநில கட்சி, 31% வாக்குகள் வச்சிருக்கிற ஒரு கட்சி அப்படின்ற எண்ணம் கொஞ்சமும் இல்லாமல் இவர் இங்கே உருட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். இங்கே ஒன்றுன்னா கலந்து போயிட்டுருக்கு, உருட்டி சண்டை போடுறார். இதை பார்த்தார்ல, இந்த ஆள் வந்து தலைவனாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் உள்ளே வர முடியாதியா, தொண்டர்கள்லாம் கடுமையாக கோவிக்கிறாங்க, மாவட்ட தலைவர்கள்லாம் மாவட்ட செயலாளர்கள்லாம் இவர்களோட நம்ம எந்த ஒட்டும் உரம் வச்சுக்க வேணாம், கூட்டணியே வைக்க வேணாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், லாபமோ நஷ்டமோ நம்ம ஜெயிப்புறோம் தோக்குறோம் அது நம்மோட போட்டோம், இவனுங்களை தூக்கி சமக்க வேணாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதை அப்படியே கொண்டு போய் எடப்பாடி பேசியிருக்காரு, நாம் கூட்டணியில் இருக்கணுமா வேணாமான்றத நீங்கள் எடுக்கிற முடிவு தான் என்னை தீர்மானிக்கும்,
போயிட்டே இருங்க, அப்புறம் நாங்கள் எங்கே முடிவு எடுக்க வேண்டி வரும்னு மிரட்டீர்கள். வேற வழி இல்லை. கூட்டணியில் இந்த கட்சியெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஒன்றுன்னா இருக்கிறதே அலுசலாக ஒன்று ரெண்டு லெட்டர்பட்டு கட்சி தான் இருக்குது. இதில் அதிமுக இல்லாமல் பிஜேபியால் 5 ஓட்டு கூட வாங்க முடியாது. அது நல்லா தெரிஞ்சது தான். அதிமுக முதுகில் ஏறி தான் இங்கே 4 சீட்டே வந்திருக்கு. இந்த லட்சணத்தில் நான் வந்து பாருங்க 2026 தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்கும்னு கண்ணை மூடிட்டு இது கனவு கண்டுகிட்டு இருக்கு. அதனால தான் அமித்ஷா காண்டாயிட்டாரு. ஏதோ ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு ஏதோ அதிமுக வந்து ஜெயிச்சுட்ருக்கோம், இந்தாலும் அதையும் இங்கே எடுத்துருவோம் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் நெளிவு சொல்லுவோம், கற்றுக் கொடுப்போம், கொஞ்சம் ஒழுங்காரியான்னு சொல்லுவோம், கொஞ்சம் வாயை அடக்க மாதிரியா அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் தான். அதிரடியாக அமித்ஷா நீ நடக்கிறதெல்லாம் அங்கிட்டு நட, பாத யாத்திரெல்லாம் பாதியில் முடியட்டும், அது ஒன்றும் நட்டுட்டு போகாது. நம்ம சொன்னது தானங்க பாத யாத்திரை பாதியிலே முடிஞ்சு போயிடும், நம்ம நல்லாவே சொன்னோம். அதுதான் நீங்கள் நடந்திருக்கு. பாதியிலே போட்டுட்டு துண்டக்கானா துணியை காணான்னு டெல்லிக்கு ஓடி இருக்காரு. அமித்ஷாவும் நட்டாவும் மாற்றி மாற்றி அடித்து நொறுக்க போகிறதா கேள்வி. அதில் பதவியை பிடுங்குற அளவுக்கு கோபத்தில் இருக்காராம் அமித்ஷா. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஊழல். நீ ஊழல் ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மாவட்டந்தோறும் 10 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்க, எங்கள் பங்கு எங்கேயா அப்படின்னு அமித்ஷா கோவிச்சிருக்காராம். அது ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்காங்க. 10 கோடி ரூபா வாங்கி என்னையா செஞ்சீங்க, என்னையா நடக்குதுங்க அப்படின்னு அதையும் சேர்த்து விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கிறதா சோர்ஸ் இதை சொல்லுது. நமக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தாயா தாயுள்ளத்தோடு ஒரு வீடியோ போட்டாங்க. ஆம்புலன்ஸ் வருது, நம்ம அண்ணாமலை வழி விடுறார். என்ன கருணை உள்ளம், என்ன தாயுள்ளம். ஆனால் என்ன தெரியுமா, இது ஒரு பேட்டர்னு பிஜேபி. நீங்கள் சிஏ போராட்டம் கொதிச்சு போய் இஸ்லாமியர்கள் போராடுறாங்க. அந்த நேரத்தில் சபரிமலைக்கு மாலை போட்டு வந்தவங்களுக்கு வழி விட்டு போக சொன்ன பண்பாடு அவங்ககிட்ட இருந்தது. அதே போல் இன்னொரு போராட்டக்களத்தில் அதே சிஏக்கு தான் ஆம்புலன்ஸ் வந்த உடனே அப்படியே நதி விலகி வழி விடுற மாதிரி அப்படியே விலகி அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாங்க முஸ்லீம்கள். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பண்பாடும் நேர்மையான கடவுள் பயமும் இருக்குது, அதனால அவங்க கரெக்டாக இருக்காங்க. இந்த கும்பல் அதையே பயன்படுத்தி ஓட்டாக மாற்றுது. அண்ணாமலை பேசுகிறாரா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சா வழி விட்டாரா. ஐயோ, இதை தாயா ஏற்கனவே கர்நாடக எலெக்ஷனில் உங்கள் ஐயா 56 மோடி ஆல்ரெடி செஞ்சிட்டாரு, ஆல்ரெடி அவரை மக்கள் செஞ்சு விட்டாங்க. இதை பார்த்துட்டும் கூட அது எப்படி பொய்யானது, இவங்களாம் செட்டப் பண்ண ஆம்புலன்ஸு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா பல கோணங்களில் ஆம்புலன்ஸ் போன வீடியோ வெளியாகி இவனுங்களே சொந்த காட்சியில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க. எப்படி, ஆம்புலன்ஸுடைய ஒரு ஆங்கிள் எங்கே இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய கார்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஆங்கிள் எங்கே இருக்குன்னா அவருக்கு ஆப்போசிட்டில், அதாவது இந்த வண்டி இப்படி போகுது இவர் குறுக்க போயிட்டுருக்காரு, இந்த வண்டிக்கு பின்னாடி இருந்து எடுத்திருக்கிறாங்க சில வீடியோஸு. இந்த வீடியோஸ் திட்டமிட்டு பல கோணங்களில் எடுத்து மெர்ஜ் பண்ணி போடப்பட்ட வீடியோன்னு ஊருக்கே தெரிஞ்சு அப்புறம் காரி துப்புன பிறகு தொடச்சிட்டு கிளம்புனீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சகஜமப்பா அப்படின்னு நீங்கள் என்னென்ன டைப் டைப்பாக யோசிப்பீங்க, டைப் டைப்பாக அவுட் விடுவீங்க, டைப் டைப்பாக அடி வாங்குவீங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதில் ஒன்று தான் நம்ம அண்ணன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பாருங்கள் எங்கள் அண்ணன் சிங்கம், பாருங்கள் எங்கள் அண்ணன் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட தலைவன்டா எங்கள் அண்ணன் அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கும்போது இப்படி ஆகிப்போச்சேன்னு நமக்கு வருத்தம் தான். பாவம்ல அண்ணாமலை, ஆ உன்னா கூப்பிட்டு அடிக்கிறீங்க, ஆ உன்னா டெல்லிக்கு கூப்பிட்டு அடிக்கிறீங்க, யாரும் பார்க்காத மாதிரி. என்னதான் இருந்தாலும் மாநில தலைவருங்க, அவருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல, அவர் ஒரு கெத்தை காட்டணும்ல, வார் ரூமுக்கு அவர் எப்படி செலவழிக்கிறாரு, அதுக்காகவாச்சும் ஒரு மரியாதையை நடத்த வேணாமா என்னத்தை. அமித்ஷாவுக்கு நட்டாவுக்கும் தெரியலைங்க அரசியல். தெரிஞ்சிருந்தா அண்ணாமலையை போட்டு கூப்பிட்டு மிதி மிதுனு மிச்சா அடிக்கடி கூப்பிட்டு அரைஞ்சி விட்டு அனுப்புவாங்களா, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பாத யாத்திரை நடத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கே அதுதான் சோர்ஸாக இருந்திருக்கும், தமிழ்நாடே சந்தோஷமாக வேடிக்கை பார்த்து கமெண்ட் அடித்து சிரிச்சிருக்கோம். பாவம், 4 நாளைக்கு அண்ணன் லீவ் எடுத்துட்டாரு, போயிட்டு வரட்டும், வாங்கின அடியை நம்ம சோர்ஸ் ஆக்கிடுவோம். ம்